அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 2/6/2023 திரையோதசி திதி நண்பகல் 12:49 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி சுவாதி நட்சத்திரம் காலை 6:53 வரை. அதன் பிறகு விஷாகம் நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 வரை, மதியம் 1:00 முதல் 3:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை மற்றும் இரவு 8:00 முதல் 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். கடகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், துலாத்தில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் குரு பகவானுடன் புதன் ராகு, ரிஷபத்தில் சூரியன். இன்றைய விசேஷம் வைகாசி விசாகம். இன்றைய தினம் உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புத்தாடை அணிய, சிலை அமைக்க, கழனி திருத்த, குப்பை எரிக்க, கதிர் அறுக்க, சமையலறை சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உண்மையை பேசுவது, நல்வழியில் நடப்பது, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இறைவனை நம்மை நோக்கி வரச் செய்வது, தத்துவ ஞானத்தை அடைவதற்கு நமக்கு வழிவகை செய்து கொடுப்பது. இந்த ரெண்டு விஷயத்தை நாம் கடைபிடிச்சா போதுங்க. அதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் தினந்தோறும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு வேறு வழியில் நீங்கள் போக மாட்டீங்க. எப்பொழுதுமே ஒரே வழி, நேர்வழியில் சென்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நட்சத்திரப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விவாதங்களையும் கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள், அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, அல்லது லோன் பேங்க் சம்பந்தப்பட்டது பேசுறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதாகுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், அந்த முயற்சிகளில் கூட இன்னைக்கு நீங்கள் இறங்கலாங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அடிக்கடி கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்ன நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறாரு, இயல்பாகவே கொழுப்பு சத்து அதிகரிக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அதில் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் லாபம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோக வகையில் வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்துக்காமல் இன்னைக்கு அலுவலகத்தில் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மேலதிகாரிகளை பற்றி குறை சொல்வது இன்னைக்கு வேணாம், அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாமர்த்தியமாக சமாளித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். ஆனால் நன்றாய் வாழ வேண்டும், நல்வழியில் வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு சிலரின் விருப்பம். அந்த ஒரு சிலரின் விருப்பத்தில் வரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. நாலு பேருக்கு நல்லது செய்து நாலு பேரை சிரிக்க வைக்கணும், நாலு பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் அடுத்தவர்கள் மேலே அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தான் நீங்கள் போகிற இடத்துலலாம் நாலு பேர் ஓடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு அக்கறையாக கேட்குறாங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாம், இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சந்திரன் இன்னைக்கு ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிலேருந்தெல்லாம் இன்னைக்கு விடுபட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் தீரப்போகுது, எல்லாமே இழுபறியாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இருந்து வந்த சில சிக்கல்கள்லேருந்து இன்னைக்கு விடுபட்டு அப்பாடா பரவாயில்ல, ஏதோ சீக்கிரம் இந்த சிக்கல்லாம் விலகுச்சே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. சகோதரங்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பெரும்பாலான துன்பங்கள் வெறும் கற்பனையால் வருபவையே தவிர உண்மையானவை அல்ல. ஆமாங்க, இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது, அது கிடைக்காம போயிட்டா என்ன ஆகுறது, அவர் பேசாமல் இருந்துட்டார்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து வெறும் கற்பனை தாங்க. அஷ்டமத்து சனியெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சாச்சுங்க, கண்டக சனி எல்லாமே எப்போவோ விலகியாச்சுங்க. ஆனாலும் சில நேரங்களில் நீங்கள் சின்ன சின்னதாக தடுமாறுறீங்க, அந்த தடுமாற்றத்தெல்லாம் தூர தூக்கி போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல வந்தாச்சு, சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தன்னம்பிக்கை இனிமேல் வர ஆரம்பிக்கும். தைரியமாகவும் இன்னைக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காமல் ஆக வேண்டியதை பற்றி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஆனாலும் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் சயனஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ ஒன்று நம்மளை போட்டு அழுத்தின்ருக்கே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. ஐந்தாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் போய் வந்துட்டேன், நான் கூப்பிட்டப்ப அவங்கெல்லாம் வரல, அதனால் வந்து நான் மட்டும்தான் போய் வந்தேன் அப்படின்னு நினைக்காம குடும்பத்தை எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு முறை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை எதிர்பாருங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளார சில திட்டங்கள் ஓடின்ருக்குது. அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து பலிதமாகுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏதோ இது வரைக்கும் அப்படியும் இப்படிமா இருந்துட்டோம், இனிமேலாவது கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக ஏதாவது நகை நட்டெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் சேமிக்கணும், சிக்கனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. நாலு பேர் புகழ்ந்து பாராட்டி கூப்பிட்டுட்டு போயிட்டால் நீங்கள் அப்படியே வீட்டெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் குடும்பத்தை பற்றியும் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க
ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சுமையும் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும், அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பொய்யால் கவரப்பட்டவர்கள் மனம் நல்ல விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளாது. ஆமாங்க, அதனால தான் உங்களை யாராவது பொய்யா புகழ்ந்து பேசுனா நீங்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி பொய் பேசி திரிபவர்களை பக்கத்தில் நீங்கள் அண்ட அணுக விட மாட்டீங்க. அதெல்லாம் இங்கே பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிப்பீங்க. பொய்யான முகங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக நேரடியாக நெஞ்சை நிமிர்த்தி நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க, சொல்லக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதனால் நாலு பேர் நம்மளை நாலு விதமாக பேசினாலும் பரவாயில்ல, இருக்கிற உண்மையை தானே நான் அந்த நேரம் போட்டு உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஆரம்பிக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரி செய்வீங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள், அடிப்படை பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சந்திரன் கேதோடு இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கம்பீரமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. குரு பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளேருந்து எல்லாரும் என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை உள்ளுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டுங்கிற தைரியமும் இன்னொரு பக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ராகு பத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபார வகையில் கூடுதல் லாபமெல்லாம் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன விளம்பரங்கள் தேவைப்படுறதுனால அதையும் கொஞ்சம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி பெரிய அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு சுத்தமாக உங்களை நல்லா புரிஞ்சிப்பாங்க, அதனால் சந்தோஷமான செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும், முன்கோபத்தை தவிர்க்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேவைகள் குறைய குறைய தெய்வத்தன்மை அடைவோம். ஆமாங்க, நம்முடைய தேவைகளை நாம் சுருக்கிக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. பல நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் எளிமையாக தாங்க இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சில நேரங்களில் நீங்கள் ஆடம்பரமாக உடுத்துவதும் உண்பதும் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரபல யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சூடுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கண்டக
பிரச்சனை நடந்துருக்குது, சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் திடீர்னு முன்கோபத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைலாம் வரும், அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார், அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. நண்பர்களால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே நனவாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தீய செயல்கள் நம்மை துன்புறுத்துவது நாம் செய்யக்கூடிய காலத்தில் அல்ல. கொஞ்ச காலம் கழித்து நமக்கு ஞாபகத்திற்கு வரும்போது தான் தீய செயல்கள் நம்மை துன்புறுத்துகின்றன. அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் நாலு பேருக்கு நல்லது செய்வோம். நாம் என்னத்துக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் கெடுதல் செய்வானா? அப்புறம் நம்முடைய மனசாட்சியே நமக்கு ஒரு மாதிரியாக தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லது செய்வோம் அப்படிங்கிற முடிவோடு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டில் தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது, ஆனால் முடிகிற தருவாயில் பார்க்கும்பொழுது தள்ளி தள்ளி போகுது. இப்படியே போயின்னு இருக்குதே, என்னைக்கு தான் முடியும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே நேரத்தில் இப்போ சுக்கரன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இனிமே அந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நூலிழையில் நூலிழையில் அப்படியே நின்று போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள், போட்டி பொறாமைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய திறமையால் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுப செலவுகள் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு இன்ப நிலையை கண்டு ரசிக்க தெரியாது. துன்பம்தான் ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க துன்பம் வந்தால் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. இது மூலமாக நமக்கு இறைவன் எதையோ சொல்லித்தர வராரு. அதனால் நாம் கற்றுப்போம், இனிமே அந்த மாதிரியான தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. விசாகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சில நேரம் அப்படியே கொஞ்சம் சோர்வு களைப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் கோபம் இல்லாமல் வரும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். இன்னைக்கு வைகாசி விசாகம், அதுவும் வந்து விசாகத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால்
முருகப்பெருமானை கூட நீங்கள் இன்றைக்கி வணங்குனீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகி தள்ளி போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடித்து காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சின்ன சின்னதாக வந்து சின்ன இழப்பு மாறி தெரியும், இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கும் வெற்றி உண்டாகுங்க. குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்யறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் என்று கண்டறிய முடியாத மிகப்பெரிய மர்ம நாவல்தான் நாம் வாழும் வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பீங்க, உண்மையையே பேசுவீங்க, நல்லதையே செய்வீங்க. அப்படி இருக்கிறதுனால மாற்றி யோசிக்க மாட்டீங்க, மாற்றி பேச மாட்டீங்க. எங்கும் எதிலும் நியாயத்தை கடைபிடித்து வாழக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க, எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால திடீர் பயணங்கள் இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே சமையல் அறைக்குள்ளார ஓடி வந்து சாப்பாடு தயார் செய்து கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அவங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிடலன்னு பதில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் கொடுத்து கேட்க மாட்டீங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் வந்தவங்களை நாம் நல்ல விதத்தில் கவனித்து அனுப்பணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் விருந்தோம்பலை விரும்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக தாங்க இருப்பீங்க, கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடித்த கடவுளே முருகப்பெருமான் தான். அதுவும் விரதமெல்லாம் இன்றைக்கி இருந்து கடுமையாக முருகப்பெருமானை இன்றைக்கி நீங்கள் வணங்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தெய்வ கடாட்சமும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கும்போது கவனமாக இருக்கணுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விடை தெரியாத சில வினாக்களுக்கெல்லாம் இன்றைக்கி விடைகள் தெரிய ஆரம்பிக்கும், புரியாத புதிரெல்லாம் இன்றைக்கி புரிய ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபார வகையிலையும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நீங்கள் உங்கள் கடமையை செய்துட்டு போகிறதாங்க எப்பயுமே நல்லது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் விரய செலவுகள் இன்றைக்கி இருக்குது, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. நீ விதைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் செயல்பாடுகளும் நன்றாக வளர்ந்து வந்து உனக்கு செழிப்பை ஏற்படுத்தும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கெட்டது பக்கம் திரும்பவே மாட்டீங்க, நல்லது தான் நீங்கள் செய்து பழக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை சிலர் வந்து தரக்குறைவாக பேசினாலும் பரவாயில்ல, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்வோம் அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு எல்லோரையும் அனுசரித்து போக
போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க, எல்லாத்தையும் நாம் சாதிச்சு காட்டிடலாம் அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. முன்னெல்லாம் சில வேலைகளெல்லாம் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணுறதில்லை. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்து காட்டணும், விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூடவே சுக்கரனும் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பரபரப்பாக சில முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் கூட இன்றைக்கி பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில கோர்ட்டு கேஸு அதெல்லாம் வந்து ராசியாக பேசி ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகும், புது பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் நல்லா அமைவாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கிற வேலையாட்கள் இனிமே உங்களுக்கு அமைவாங்க. அதனால் வியாபாரத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. உத்தியோக வகையில் கூட உங்களை கீழே தள்ளி மிதிக்கணும்னு சிலர்லாம் நினச்சிட்டு மறைமுகமாக ரகசியமாக சில திட்டங்கள்லாம் போட்டாங்க, அதெல்லாம் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னுடைய வாழ்விலும் பாதையிலும் அதிகமான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கை பாதையானது சரியான வகையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆமாங்க, ஒரு நல்ல காரிய செயலான இறங்கணும்னா சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு வம்பு, உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு போ, நமக்கு என்னத்துக்கு ஊர் வம்பெல்லாம் அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்க அப்படியே உங்களுடைய வேகத்தை குறைக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. இல்லை இல்லை, நான் முடிவெடுத்துட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்போதும் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நாலு பேர் உதவணும்னு அவசியம் இல்லை. கடவுள் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை கவனிச்சுப்பார் அப்படிங்கிற தைரியத்தோடு நல்லவதெல்லாம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு பளிச்சின்னு சின்னதாக ஒரு புன்னகை இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. சிரித்த முகத்தோடு இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம்லாம் இருக்கும், ஆனால் அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நல்லவங்களோடு பழகி நல்ல விதத்தில் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவங்க விருப்பப்படுற பாடத்தில் நீங்கள் அவங்கள சேருங்க. நீங்கள் இதை படித்தா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா படிக்க போகிறது அவங்க, அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்க கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, திடீர் லாபம் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பூமி சொத்து விஷயமா செய்யக்கூடிய சில முயற்சிகள்லாம் இன்னைக்கு பலிதமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, எந்த ஒரு பிரச்சனையையும் அதிகமாக சிந்திக்க வேண்டாம். சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அதாவது போன போக்கில் போகிற வேகத்தில் சில முடிவுலாம் எடுப்பீங்க பாருங்கள், அது ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு சிலதெல்லாம் தோணும், ஏதோ ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்த மாதிரி அந்த நேரம் சிலதெல்லாம் உங்களுக்கு தோணும். அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பு முனையை உண்டாக்கும் வாழ்க்கையில். இன்றைக்கு கூட அது மாதிரியான நாள் தாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போட்ட சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் முடிப்பீங்க. நாம் ஏன் இதை அந்த வேலையை அது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் சிலர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்து போய் சில காரியங்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க, மகிழ்ச்சி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாருங்க. உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. 9 இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை குரு பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி வருவாங்க. வெற்றி வாய்ப்புகள், லாப வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா உண்டு. பழைய பாக்கியலும் இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு அலுவலகத்திலேயும் இன்றைக்கி மரியாதை அதிகரிக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தினருடன் கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் சீக்கிரம் கூடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த வகையில் எச்சரிக்கையாக இருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்காக அனுப்பப்பட்டவர்களே. ஆமாங்க, நம்முடைய பூர்வஜன்ம கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள தாங்க நாம் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அவங்க போன பிறவியில் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆமாங்க, அதனால தாங்க யாரையுமே நீங்கள் பகச்சிக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம கற்ப வினைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது. யாரை குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது தான் அப்படிங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. இன்றைக்கும் சந்திரன் உங்களுக்கு 8 இடத்துல மறைஞ்சு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சந்திராஷ்டம பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. முன்னைய விட இப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப பக்குவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் விலகி இருந்தவங்கள்லாம் இப்போ விரும்பி வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்க. விஐபிகளுடைய அறிமுகமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கும். தள்ளுபடி விற்பனை மூலமாக இன்றைக்கி வந்து அதிக லாபத்தை நீங்கள் ஈட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, நிம்மதியும் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷமும் உண்டுங்க. கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க இன்றைக்கி தானாக வந்து வழியை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு
மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மாதந்தோறும் விசாகம் நட்சத்திரம் வந்தாலும் இன்றைய தினம் வரக்கூடிய விசாகத்திற்கு விசேஷ பலன்களெல்லாம் உண்டுங்க. ஆமாங்க, வைகாசி விசாக நட்சத்திரம் இன்றைய தினத்தில் சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. இன்றைய தினம்தான் எல்லாம் அல்ல தமிழ்பெரும் கடவுளாகிய முருகப்பெருமான் ஈசனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து அவதரித்த திருநாளாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. இன்றைய தினம் வேலையும் மயிலையும் நாம் நினைச்சு வணங்கணும்னா நாம் எதை கேட்குறோமோ அது நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன்னா எதிரிகளை அழிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த வெற்றி திருநாள் வைகாசி விசாகம் அப்படின்னாலே அவருடைய அவதார திருநாளாகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி எதிரிகளை நாம் வந்து வெற்றி காண்பதற்கு இன்றைய தினம் வேல் வழிபாடு நாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. குமரகுரு சுவாமிகளிலிருந்து ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் வரைக்குமே வேலையும் மயிலையும் வழிபட்டு அவங்க எல்லா வகையிலுமே வெற்றி அடைந்தாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணும், எது நடக்கணும் அப்படின்னு இருக்குதோ அதை முருகப்பெருமான் இன்னைக்கு சீர்திருத்தி அருளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களிடையே இன்றைய தினம் கடுமையான விரதம் அனுசரித்து எல்லாமல்ல முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள் கோடிக்கணக்கானவங்க இருக்கிறாங்கங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து, சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து, அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள், யூகே உள்ளிட்ட பல உலக நாடுகளில் இன்றைய தினம் வைகாசி விசாகம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. பொதுவாகவே விசாகம் நட்சத்திரங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருக்குதுங்க. பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் வந்து சிவபெருமானிடம் தவம் இருந்து பாசுபாத ஆயுதம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை பெற்றுக்கொண்ட நாள் இன்றைய நாள்தான். அதே மாதிரி வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் அவர்கள் வந்து, அதாவது சத்திய ஞான தர்ம சபை, அதை வந்து இன்னைக்கு தாங்க தொடங்கினாங்க. அதாவது இதே மாதிரி வரக்கூடிய ஒரு வைகாசி விசாக நன்னாளில் தான் அவங்க தொடங்கினாங்க. இன்றைக்கும் அந்த திருஞான சபை வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தில் தான் நாயன்மார்களில் வந்து மிகச்சிறந்த ஸ்ரீ நம்மாழ்வார் அவர்கள் வந்து, அதாவது வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஸ்தலத்திலே அவதரித்த திருநாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. இது மாதிரி வைகாசி விசாகத்துக்கு ஏகப்பட்ட பெருமைகள் எல்லாமே உண்டுங்க. ஆறு விதமான புஷ்பங்கள், அதாவது பூக்களை வைத்து இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறத்துக்கு, நல்ல கணவர் அமையறத்துக்கு, நல்ல மனைவி அமையறத்துக்கு ஆறு முறை ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசத்தை இன்னைக்கு படித்தா நிச்சயமாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளார திருமணத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு தான் தர்மராஜா என்று நாம் சொல்லக்கூடிய யம தர்மராஜர் அவதரித்த திருநாளாகும். அதனால தான் பாருங்கள், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதியோடு இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க. நிறைய விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து நீதித்துறையில் இருக்காங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறது, அட்வொகேட்டாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்காக போராடக்கூடியவர்களாக விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. தோற்று போனவங்கள தேற்றி விடுவது, துவண்டு போனவர்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறது, இதெல்லாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாக குணமாக இருக்குங்க. பொதுவாக இன்றைய தினத்திலே நாம் தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. முயலகனை மிதித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமானை இன்றைய தினத்தில் தரிசனம் செய்தோம்னா நரம்பு கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. புத்தருடைய அவதார திருநாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி அன்னதானம், நோட்டு புத்தகங்கள், பானகம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் இன்னைக்கு நாம் தானமாக கொடுத்தோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. ஸ்ரீ வைகாசி விசாக திருநாளாகிய இன்றைய தினத்திலே தமிழ்பெரும் கடவுளாகிய ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வைகாசி விசாக திருநாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.